ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா உப்புக்கள் டாபிக் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அமிலங்கள் காரங்கள் பற்றி பார்த்துருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஓகேங்களா? ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மேஜை உப்புன்னு நம்ம ஜென்ரலாக எதை சொல்லுவோன்னா சோடியம் குளோரைட் NaCl, அதுதான் வந்து நம்ம மேஜை உப்புன்னு சொல்லுவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் உப்புக்களின் வகைகள் பார்க்கலாம். சாதாரண உப்பு, சாதாரண உப்புங்கிறது எப்படி கிடைக்கும்னா அமிலமும் காரமும் வினை புரிஞ்சு உப்பு நீரும் கிடைக்கும். அந்த உப்பை தான் நம்ம சாதாரண உப்புன்னு சொல்லுவோம். சரிங்களா? அமிலம் ப்ளஸ் காரம் ஈக்குவல் டு உப்பு ப்ளஸ் நீர், இது வந்து நடுநிலையாக்கல் வினைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இதில் கிடைக்கிற உப்புக்கு வந்து பேர் என்ன, சாதாரண உப்பு தான். அமிலமும் காரமும் வினை புரிஞ்சால் கிடைக்கும். அடுத்தது அமில உப்புக்கள். அமில உப்புக்கள்ங்கிறது என்னென்னா பலகாரத்துவ அமிலத்தினை ஒரு காரத்தினால் நடுநிலையாக்கி பெறப்படுவது. அதாவது பலகாரத்துவ அமிலத்தினை, பலகாரத்துவ அமிலத்தினை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதாவது காரத்துவத்தை வச்சு அமிலத்தை மூணு வகையாக பிரிக்கலாம். ஒற்றை காரத்துவம், இரட்டை காரத்துவம், மும்மை காரத்துவம்னு பார்த்துருக்கோம். அந்த மாதிரி காரத்துவ அமிலத்தினை ஒரு காரத்தினால் நடுநிலையாக்கி பெறப்படுற உப்பு தான் அமில உப்புக்கள்னு சொல்லுவோம். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. NaOH ப்ளஸ் H2SO4 ஈக்குவல் டு NaHSO4 ப்ளஸ் H2O. சரிங்களா? அப்போ இந்த இது பல காரத்துவ அமிலத்தை காரத்தினால நடுநிலையாக்கல் பண்ணால் கிடைக்கிறது வந்து அமில உப்பு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கார உப்புக்கள். கார உப்புக்கள்னால் அப்படியே ஆப்போசிட், அதாவது இரண்டு அல்லது மூன்று அமிலத்துவ காரங்களில் உள்ள OH- அயனிகளை ஒரு அமிலத்தால் பகுதியளவு வெளியேற செய்து பெறப்படுவது தான் கார உப்புக்கள். சரிங்களா? இந்த அமில உப்புக்கள் மட்டும் பார்த்துக்கோங்க, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு தான் கார உப்புக்கள். அடுத்தது இரட்டை உப்புக்கள் இருக்குது. இரட்டை உப்புக்கள்னால் என்னென்னா இரண்டு எளிய உப்புக்களின் நிறைவுற்ற கரைசல்களை சேர்த்து படிகமாக்கும் போது இரட்டை உப்புக்கள் உருவாகின்றன. இரண்டு எளிய உப்புக்களின் நிறைவுற்ற கரைசல்களை சேர்த்து படிகமாக்கும் போது இரட்டை உப்புக்கள் உருவாகின்றன. இந்த இரட்டை உப்புக்கு எடுத்துக்காட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பொட்டாஷ் படிகாரம். இந்த பொட்டாஷ் படிகாரம் வந்து அலுமினியம் சல்ஃபேட் ப்ளஸ் அலுமினியம் சல்ஃபேட் ப்ளஸ் பொட்டாசியம் சல்ஃபேட் ரெண்டும் சேர்ந்தது தான் பொட்டாஷ் படிகாரம்னு சொல்லுவோம். இதற்கான வேதியியல் வாய்ப்பாடு பார்த்தீங்கன்னா KaLSO4 2.12H2O. சரிங்களா? அந்த படிகமாக்குறது நீரை சேர்க்கறது தான். ஸோ 12H2O வரும். சரிங்களா? 12H2O KaLSO4 2. பொட்டாஷ் படிகங்கிறது, பொட்டாஷ் படிகாரங்கிறது பொட்டாசியம் சல்ஃபேட் ப்ளஸ் அலுமினியம் சல்ஃபேட். அடுத்தது உப்புகளோட பண்புகள் பார்க்கலாம். உப்புங்கிறது நார்மலாக ஒரு திடப்பொருள். இது வந்து அதிக வெப்பநிலையில் உருகவும் கொதிக்கவும் செய்யும். சரிங்களா? அதிக வெப்பநிலையில் உருகவும் செய்யும், கொதிக்கவும் செய்யும். பெரும்பாலான உப்புக்கள் வந்து நீரில் கரையும். நீரில் கரையாத உப்புகளும் இருக்குது. நீரில் கரையாத உப்புகள் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் குளோரைடு, வெள்ளி குளோரைட், அதாவது சில்வர் குளோரைட். ஓகேங்களா? பொட்டாசியம் குளோரைட் மற்றும் சில்வர் குளோரைட், இது ரெண்டும் தான் நீரில் கரையாது. இந்த உப்புங்கிறது நார்மலாக நிறமற்றது, சம்டைம்ஸ் வந்து வெண்மையாக இருக்கும். அது இல்லாமல் கனசதுர படிகம் அல்லது படிகத்தூளாக இருக்கும். படிகமாகவும் இருக்கும், படிகத்தூளாகவும் இருக்கும். நிறமற்றதாக இருக்கும், சம்டைம்ஸ் வெள்ளையாக இருக்கும். ஓகேங்களா? அது மாதிரி உப்புங்கிறது நீரை உறிஞ்சும் தன்மை கொண்டது. இதெல்லாம் நார்மலாக நமக்கு தெரிஞ்சது தான், ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தது நீரேற்ற ஜிங்க் சல்ஃபேட், அதோட வேதியியல் வாய்ப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா ZnSO4 7H2O. ZnSO4 7H2O இதான் நீரேற்ற ஜிங்க் சல்ஃபேட். அது மாதிரி இரும்பு 2 சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட். இரும்பு 2 சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட். ஹெப்டானா 7. சரிங்களா? அதனால் FeSO4 7H2O. FeSO4 7H2O இரும்பு 2 சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட். அடுத்து சோடியம் தயோசல்ஃபேட். சோடியம் தயோசல்ஃபேட்டுக்கு என்ன வேதியியல் வாய்ப்பாடுனா NA2S2O3. இந்த சோடியம் தயோசல்ஃபேட் வந்து நீரேற்றம் அடைஞ்சிச்சுன்னா அதோட வாய்ப்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா NA2S2O3.5H2O. சரிங்களா? 5H2O வந்து அது ஏற்றுக்குச்சுன்னா நீரேற்றம் அடைந்ததாக இருக்கும். அடுத்தது கால்சியம் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட். கால்சியம் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட், அப்போ 5H2O இருக்கும். கால்சியம் சல்ஃபேட்டுக்கு நம்ம ஃபார்முலா தெரியும், CuSO4.5H2O. சரிங்களா? இந்த காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா நீல நிறத்தில் இருக்கும். நீல நிறத்தில் இருக்கிறது நம்ம வந்து சூடுபடுத்துனோம்னா அது வந்து நீர் ஃபுல்லாக வெளியேறி வெண்மை நிறமாக மாறிடும். சரிங்களா? அதாவது CuSO4 5H2O வந்து நீல நிறத்தில் இருக்கும். இதை சூடுபடுத்தும் போது அந்த 5H2O வெளியேறிடுச்சுன்னா அந்த காப்பர் காப்பர் சல்ஃபேட்டோட நிறம் வந்து பார்த்திங்கன்னா வெண்மை நிறத்தில் இருக்கும். அது மாதிரி படிக நீரை கொண்ட உப்பை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா நீரேற்ற உப்பு. நீரேற்ற உப்புனா படிக நீரை கொண்டிருக்கும், அதாவது ஒரு உப்போட நீரும் சேர்ந்து இருந்துச்சுன்னா அது வந்து நீரேற்ற உப்பு. அதுதான் அந்த நீர் தான் நம்ம படிக நீர்னு சொல்கிறோம். அது மாதிரி படிக நீர் அற்ற உப்புகள் எதுன்னு பார்த்திங்கன்னா நீரேற்றமற்ற உப்புகள். படிக நீர் இல்லைன்னா அது நீரேற்றமற்றது. இது வந்து எப்பயும் படிக நீர் இல்லாமல் இருந்துச்சுன்னா எப்பயுமே இது ஒரு தூளாக தான் இருக்கும். சரிங்களா? அது படிகமாக இருக்காது, தூளாக காணப்படும். அது மாதிரி உப்பை அடையாளம் காட்டுறதுக்கு சில சோதனைகள் இருக்குது. அது என்னென்ன சோதனைகள்னு பார்க்கலாம்.
இயல் சோதனை, சுடற்சோதனை, உலர் வெப்பச்சோதனை. இயற்சோதனை, சுடற்சோதனை, உலர் வெப்பச்சோதனை. இந்த சுடற்சோதனைன்னு பார்த்தீங்கன்னா உப்பு ப்ளஸ் அமிலம், அமிலங்கிறது ஹெச்சிஎல் எடுத்துக்கலாம், ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். இதை வந்து உப்பு ப்ளஸ் அமிலம், அதாவது உப்பு ப்ளஸ் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை எடுத்து பிளாட்டின கம்பியில் காமிக்கும் போது சுடர் வந்து கிடைக்கும், சரிங்களா? அந்த சுடரோட நிறத்தை வச்சு அது என்ன உப்புன்னு கண்டுபிடிக்கலாம். அதை வந்து பார்க்கலாம். செங்கல் சிகப்பு நிற சுடர் கிடச்சிச்சின்னா அது வந்து கால்சியம், சரிங்களா? கால்சியம் உப்பு தான், செங்கல் சிகப்பு நிற உப்பு கிடைக்கும். அது மாதிரி பொன்னிற மஞ்சள்னா அது சோடியம், சோடியம் உப்பு. இளஞ்சிவப்பு ஊதானா அது பொட்டாசியம் உப்பு. பச்சை நிறம்னா ஜிங்க் உப்பு, சரிங்களா? பச்சை வந்து ஜிங்க்கு, இளஞ்சிவப்பு ஊதா வந்து பொட்டாசியம், பொன்னிற மஞ்சள் வந்து சோடியம், செங்கல் சிகப்பு வந்து கால்சியம். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் வந்து கார்பனேட் உப்போட வினைப்புரிஞ்சுச்சின்னா கார்பன் டை ஆக்சைடு வாயு வெளிவரும். அதாவது அமிலம் ப்ளஸ் கார்பனேட் உப்பை வந்து இது பண்ணோம்னா CO2, அதாவது கார்பன் டை ஆக்சைடு வாயு வந்து வெளிவரும். அடுத்தது உப்புகளோட பயன்கள் பார்க்கலாம். சலவை சோடா, சலவை சோடாங்கிற உப்போட வேதியியல் வாய்ப்பாடு NA2CO3. இந்த NA2CO3 வந்து என்னென்னு சொல்லுவோம்னா சோடியம் கார்பனேட், அதாவது வேதியியல் துறையில் சொல்லும்போது சோடியம் கார்பனேட் NA2CO3 சொல்லுவோம். நார்மலாக டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா சலவை சோடா. இந்த சலவை சோடா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா கடின நீரை மென்னீராக்க உதவுது. அதே மாதிரி கண்ணாடி, சோப்பு, பேப்பர் இந்த ஃபேக்ட்ரியிலலாம் யூஸ் ஆகுது. கண்ணாடி, சோப்பு, பேப்பர் ஃபேக்ட்ரியில் யூஸ் ஆகுது. அது இல்லாமல் கடின நீரை மென்னீராக்கிறதுக்கும் இந்த சலவை சோடா யூஸ் பண்ணுறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சமையல் சோடா. சமையல் சோடாங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சோடியம் பை கார்பனேட். இதுக்கு வந்து வேதியியல் வாய்ப்பாடு NaHCO3. NaHCO3 இந்த சமையல் சோடா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரொட்டி சோடா தயாரிக்க, ரொட்டி சோடா தயாரிக்க யூஸ் ஆகுது. இந்த ரொட்டி சோடாங்கிறதுல என்னென்ன இருக்குன்னா சமையல் சோடாவும் டார்டாரிக் அமிலமும் இருக்கும். சமையல் சோடாவும் டார்டாரிக் அமிலமும் இருக்கும். நம்ம ஆல்ரெடி அமிலங்களில் பார்த்தோம். இந்த டார்டாரிக் அமிலம் வந்து எந்த பழத்தில் காணப்படுது உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? அடுத்தது சோடா அமில தீயணைப்பானில் பயன்படும். அதாவது எதுனா இந்த சமையல் சோடா வந்து சோடா அமில தீயணைப்பாளில் பயன்படும். அதே மாதிரி இந்த கேக்கு, ரொட்டி அதெல்லாம் வந்து சாஃப்டாக்குறதுக்கு யூஸ் ஆகுறது. அது இல்லாமல் அமில நீக்கியோட ஒரு பகுதி பொருளாக நம்ம அந்த சமையல் சோடாவை யூஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் இந்த வயிற்றில் அதிகப்படியான அமிலம், அந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் அதிகமாக சுரந்துச்சுன்னா அது நடுநிலை ஆக்கிறதுக்கும் இந்த சமையல் சோடா யூஸ் பண்ணுறோம், சரிங்களா? அடுத்தது சலவைத்தூள். சலவைத்தூளுங்கிறதுக்கு வேதியியல் வாய்ப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா CaOCl2. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி இப்போ லாஸ்ட் குரூப் ஃபோரில் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன், சரிங்களா? இது ஆல்ரெடி நிறைய குரூப் TNPSC எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. சலவைத்தூளுங்கிறதுக்கு வேதியியல் வாய்ப்பாடு CaOCl2. அது இல்லாமல் அந்த வேதியியல் பேர் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா கால்சியம் ஆக்சிக்ளோரைட், கால்சியம் ஆக்சிக்ளோரைட். இந்த சலவைத்தூள் வந்து பார்த்திங்கன்னா கிருமி நாசினியாக யூஸ் ஆகுது. அது இல்லாமல் பருத்தி மற்றும் லினன் துணிகளை வெளுக்கிறதுக்கும் பயன்படுது. பருத்தி மற்றும் லினன் துணிகளை வெளுக்கவும் கிருமி நாசினியாகவும் செயல்படுறது எது? CaOCl2. அடுத்து பாரிஸ் சாந்து. பாரிஸ் சாந்துக்கு வந்து வேதியியல் வாய்ப்பாடு CaSO4½H2O. CaSO4½H2O இது வந்துட்டு பார்த்திங்கன்னா கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட், கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட். ஹெமினா பாதி, சரிங்களா? அதனால் பாதி ஹைட்ரேட் தான் இருக்குது. அப்போ ஹைட்ரேட்னா ½H2O இருக்கிறதுனால ஹெமிஹைட்ரேட்னு சொல்கிறோம். இந்த பாரிஸ் சாந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா முறிந்த எலும்புகளை ஒட்ட வைக்கவும் சிலைகளுக்கான வார்ப்பு செய்யவும் யூஸ் ஆகுது. முறிந்த எலும்புகளை ஒட்ட வைக்க மற்றும் சிலைகளுக்கான வார்ப்பு செய்ய பயன்படுவது கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட், அதாவது பாரிஸ் சாந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு டாபிக் எடுத்துகிட்டு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.